பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது பாருங்க, எந்த அளவுக்கு பாருங்க, ஃபுல்லா இது பாருங்க, எவ்வளவுதான் அழுத்தி இந்த மாதிரி நீவுனாலும் சரிங்க, நெகத்துல ஃபுல்லா அழுத்தி இந்த மாதிரி இழுத்தாலும் சரிங்க, துணி குவாலிட்டி கொஞ்சம் கூட ஒதுங்க. துணி பாருங்கதா எந்த அளவுக்கு பாருங்க, வச்சு நெகத்துல அழுத்தியே இழுத்தாலும் சரிங்க, கையில பாருங்க துணி கொஞ்சம் கூட இளம்பிளை சாரீஸ் குவாலிட்டி பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் அங்க இருக்கும். இது குவாலிட்டி இப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதே பாருங்க, சூரத் சாரீஸ் பாருங்க, சூரத் சாரீஸ் நாங்க கொடுக்கற பிரைஸ் 550 தராங்க, 550 இந்த மாதிரி ஃபுல் ஜரியில தராங்க. இதனுடைய குவாலிட்டி பாருங்க, குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்க பார்த்தாவே தெரியும். குவாலிட்டி பாக்குறீங்களா பாருங்க, சும்மா லைட்டா நீவரம் பாருங்க எப்படி வருதுன்ட்டு, சும்மா லைட்டா உங்களுக்கு இந்த மாதிரி நீவரம் பாருங்க, துணி எப்படி இருக்கு பாத்தீங்களா, லைட் அந்த மாதிரி நீவனாவே பாத்தீங்கன்னா துணி எப்படி ஆகுதுன்னு பாருங்க, சும்மா விரல் வச்சு இந்த மாதிரி தாங்க அழுத்துறேன், துணி பாருங்க எப்படி ஆகுதுன்னு பாருங்க. நாங்க கொடுக்கற பிரைஸுக்கும் அவங்க கொடுக்கற பிரைஸுக்கும் நீங்க கம்மியா கிடைக்கு, துணி நல்லா இருக்கும், ஃபுல்லா கிராண்டா இருக்குன்னு எடுக்கிறீங்க, ஏமாறாதீங்க. இளம்பிளை சாரீஸோட குவாலிட்டி பாருங்க, சும்மா லைட்டா தாங்க நீவுறோம், அதே பாருங்க நம்ம இளம்பிளை சாரீஸ் பாருங்க, எவ்வளவுதான் அழுத்தி இழுத்தாலும் சரிங்க ஒதுங்காது. இதே சூரத் சாரீஸ் பாருங்க, இவ்வளவுதாங்க இளம்பிளை சாரீஸ்க்கும் சூரத் சாரிக்கும் டிஃபரன்ட் பாத்தீங்கன்னா டிஃபரன்ட். நீங்க ஏமாந்துடாதீங்க, சூரத் சாரீஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா இதுதாங்க நடக்கும், ஃபுல்லா அழுத்தி இழுத்தோம் அப்படின்னா இது சாரி ஓட்டையே உளுந்துருங்க பாருங்க, ஃபுல்லா உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிருங்க. இதுதாங்க உங்களுக்கு இளம்பிளை சாரீஸ் குவாலிட்டி பாருங்க எப்படி இருக்கு, சூரத் சாரீஸோட குவாலிட்டி இதுதாங்க பாருங்க என்ன ஆகுதுன்னு பாத்தீங்களா. இதே இளம்பிளை சாரீஸ் குவாலிட்டி பாத்தீங்கன்னா என்னதான் இழுத்தாலும் சரிங்க, எவ்வளவுதான் இழுத்தாலும் சரி துணி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஒதுங்காது, சூப்பரா இருக்கும். ஏன்னா